ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம எல்லோரும் இன்றைக்கி அண்ணே ஒரு முக்கியமான ஐபிஓக்கு லிஸ்டாக போகிற ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம் என்ன வேணும் ஐபிஓ லிஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அநேகமாக இது இந்த மாதம் ஐபிஓ ஆரம் ஐபிஓ மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் மிகப்பெரிய பிஸ்னஸ் ஜாம்பவான்கள் எல்லாம் நம்ம ஐபிஓவில் இறங்கிட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ராகிறாங்க இவங்கெல்லாம் இறங்கி உள்ளே சர்வேல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சென்செக்ஸ் நான் சொல்லிவிட்டு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி ஒரு லட்சம் பாயிண்டை தொடுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் வரைக்கும் முப்பத்தெட்டு கம்பெனிஸ் வந்து ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க செபியில் அதனால் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேடிஎம் உங்களுக்கு எல்லாருக்கும் பேடிஎம் தெரியும் பாத் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை பற்றிய ஒரு சின்ன கம்ப்ளீட் அனலைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் பேங்கிங் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் ஓரியண்டட் கம்பெனி அப்படின்னு சொன்னோம்னா அது பேடிஎம் தான் இந்த பேடிஎம்மு விஜய் சேகர் சர்மா அவர்கிட்ட தலைமையில் ஒரு நிர்வாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதியியல் சேவை நிறுவனம் இந்த பேடிஎம்மு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற ஜொமேட்டோவோட ஐபிஓவை தூக்கி சாப்பிட்ற அளவில் அவங்க ஒம்பதாயிரம் கோடிக்கு ஐபிஓ லான்ச் பண்ணால் இவங்க பதினாறாயிரம் கோடிக்கு ஐபிஓ லான்ச் பண்ண போகிறதா டிஆர்ஹெச்பி பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க செபி கிட்ட இந்த விஜயசேகர் சர்மா அப்படிங்கிற இதோட தலைமையில் அவரோட தலைமையில் தான் இந்த பேடிஎம் நிறுவனம் இருக்குது அவர் தான் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா ஆஃபர் ஃபார் சேல்ஸ் பிரிவுலேயும் நாங்கள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயும் நாங்கள் கிளைம் பண்ண திரட்ட போகிறோம் முதலீடுகளை திரட்ட போகிறோன்னு செபிகிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சு சைனாவும் ஜப்பான் போன்ற நிறுவனங்களும் இதில் நிறையா முதலீடு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இதில் சீனாவில் இருக்கிற அலிபாபா நிறுவனமும் இந்த பேடிஎம்மில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை எப்படி வந்து கவர்மெண்ட் டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு இருந்து தான் நம்ம பார்க்கணும் இல்லை இந்த பிரம்மாண்ட ஐபிஓவில் பார்த்திங்கன்னா முருகன் ஸ்டான்லி கவர்மெண்ட் சர்ச் ஆக்சஸ் கேபிட்டல் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இதை நிர்வாகம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு ஆல்ரெடி இருக்கிற அன்க்ரூப் கிட்டத்தட்ட தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ த்ரீ சவ பெர்சென்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஜப்பானோட சாஃப்ட் பேங்க் கிட்டத்தட்ட எயிட்டீன் பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அலிபாபா செவன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸையும் வச்சுருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவும் வாரன் பப்பட்டுமே இதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஷேர்ஸை வச்சுருக்காங்க இதில் எழுவத்தையாயிரம் ஷேர்ஸை வந்து டாட்டா வச்சுருக்கிறாங்க இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஈக்குவலான மதிப்பில் ஷேர்ஸை வாரன் பப்பட்டான பேக் அவங்களும் வச்சுருக்கிறாங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஐபிஓவாக பார்க்கப்படுது இந்த ஐபிஓவில் நாம் கண்டிப்பாக ஏன்னா இனி வர காலத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் யுகத்தில் இந்த மாதிரியான இன்டர்நெட் பேஸ்டு ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸு ஆன்லைன் கம்பெனிஸுக்கு தான் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அதனால் இதை யோசித்து பாருங்கள் நீங்களும் உங்களை இப்போ இதை பர்டிகுலர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் பேடிஎம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஆடி டஸ்ட்டையும் கேளுங்க பண்ணிவிட்டு இன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இது இந்த இன்னொரு பிரச்சனையும் இருக்குது பேடிஎம் மேல ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபா மதிப்பிலான வருமான வரி தொடர்பான வழக்கும் இருக்குது அது இல்லாமல் இருபத்தஞ்சி கிரிமினல் வழக்குகளும் நாற்பது வரி மோசடி வழக்குகளும் இந்த பேடிஎம் நிறுவனத்து மேலே இருக்குது அதனால் ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ஐபிஓவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க மறுபடியும் அடுத்த அடுத்த வீடியோவில் மறுபடியும் இதை பற்றி இன்னொரு அனலைஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்